இப்போ நமக்கு ஒரு ஆச்சரியம் இருக்கிறது அது என்னவென்று சொன்னாக்க இந்த ஜென்மாவில் ஒருவர் தவறே செய்யவில்லை அல்லது பிறருக்கு துன்பம் இழைக்கவில்லை நல்லவராக நல்ல எண்ணமுடையவராக நல்ல செயல்களுக்கு சொந்தக்காரராகவே வாழ்கிறார் அப்படி ஒருத்தர் இருக்கிறார் ஆனால் அவருக்கு சில துன்பங்கள் வாழ்க்கையில் ஏற்படுகின்றன இது என்ன காரணத்தினால் நமக்கு புரியல நீங்கள் என்ன சார் சொல்கிறேன் பாவம் பண்ணினா கஷ்டப்படுவா புண்ணியம் பண்ணினா சுகப்படுவாங்கிற அவர் நிச்சயமாகவே பாவம் பண்ணவே இல்லை சுகம் புண்ணியம் மட்டும்தான் பண்ணுறார் அப்போ ஏன் அவர் கஷ்டப்படணும் அப்படின்னு சொல்லுகிற போது நமக்கு புரிய வேண்டியது என்னன்னா இந்த ஜென்மாக்கள் ஒன்றுக்கொன்று தொடர்புடையன நாம் மட்டும் தனியாக இந்த ஜென்மாவை பார்க்க முடியாது இந்த பிறவியை மட்டுமே தனித்து எடுத்து கணக்கு பண்ணி பார்க்க முடியாது இந்த கணக்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய கணக்கோடு சம்பந்தப்பட்டது அந்த பேலன்ஸோடு சேர்ந்தது அதனால் இப்பொழுது இந்த ஜென்மாவில் நாம் நினைப்பது போலவே அவர் எந்த தவறையும் செய்யாவிட்டாலும் கூட ஏற்கனவே போன ஜென்மாவில் ஏதோ சில பாபங்களை செய்திருக்கலாம் அதுக்கு ஏன் பலன் வரல அப்படின்னாக்க சில பாபங்களுக்கும் சில புண்ணியங்களுக்கும் தான் அந்த ஜென்மாவிலேயே பலன் கிட்டும் மற்றபடி அது அடுத்த ஜென்மாவுக்கும் போகலாம் அடுத்த ஜென்மாவுக்கு மட்டுமல்ல சிலது மூன்று நான்கு ஜென்மாக்களுக்கு அந்த அப்புறம் அதுக்கப்புறமா கூட வந்து அது தாக்கலாம் அது மட்டுமில்லை நான் சொன்னேன் நல்லா போன தரோம் அதாவது ரிலேட்டட் எல்லாமே சம்பந்தம் உடையது நான் ஒரு குடும்பத்தில் பிறக்கிறது எனக்கு ஒருவர் சகோதரனாக வந்து வாய்ப்பது சகோதரியாக வந்து வாய்ப்பது பெற்றோராக வந்து வாய்ப்பது மகனாக வந்து வாய்ப்பது இது எல்லாமே ஜென்ம பந்தம் அந்த ஜென்ம பந்தத்திலையும் கூட அவளுடைய பாப கர்மாக்கள் அவளுடைய புண்ணிய கர்மாக்கள் அதுவும் கூட நம்மை பாதிக்கும் அது ரிலேட்டடாக தான் இருக்கும் ஒன்றுக்கு ஒன்று தான் நான் சொல்கிறோம் மாதா பிதா செய்த பாவம் மக்கள் தலையிலேன்னு சொல்கிறாள் இல்லையா அப்பா அம்மா யாரோ முன் ஜென்மத்தில் செஞ்சுருந்தாலும் சரி இந்த ஜென்மாவிலேயே செஞ்சுருந்தாலும் சரி அல்லது அவளுடைய பரம்பரையில் யாரோ ஒருத்தர் செய்த தீவனையாக இருக்கலாம் அந்த பாபமாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு அது உடனடியாகவே பலனை எதுவும் கொடுக்காமல் போயிருக்கலாம் இப்போ அது என்னை தாக்கும் அது என்னை தாக்கும் அதை வச்சுன்னா மனசில் கிராமங்களில் கூட இப்போ மாதா பிதா செய்த பாவம் மக்களை தாக்குகிறது அதே போலவே மகன் அவன் செய்திருக்கிற பாவம் என்ன அப்பா அம்மா கூடம் சரியில்லாம் போகிறது அது அவள் செஞ்ச பாவம் ஆனால் அந்த கஷ்டத்தை மனசில் கொள்ள வேண்டிய அவசியம் மகனுக்கு வருகிறதா இல்லையா சரி அவ சரீரத்தினாலும் துன்பப்படுறா அவளுக்கு சேவை பண்ணுகிறது காரணத்தினால அந்த பிள்ளைக்கும் கஷ்டம் வருதா இல்லையா பிள்ளைக்கு கஷ்டம் வரும் நிச்சயமாக மனசுனாலையும் கஷ்டம் வரும் அப்பா அம்மாவுக்கு இப்படி ஆகிட்டு என்ன ரெண்டாவது சரீரத்தினாலேயும் செய்ய வேண்டிய வேலைகள் அதனால் வரக்கூடிய கஷ்டம் இருக்கும் இப்போ இப்போ நான் அவன் யோசிச்சு பார்க்க முடியுமா இப்போ அப்பா அம்மா செஞ்ச பாவம் தானே பாதிக்கணும் அது ஏன் என்னையும் பாதிக்கிறது சேர்த்து ரிலேஷன்ஸ் ஒன்றுக்கு ஒன்றும் ரிலேட்டடாக இருக்கிறது இந்த மாதிரி இது கண்டினியூஸ் ப்ராசஸ் அந்த நாள் கண்டினியூஸ் ப்ராசஸ் அப்படிங்கிற காரணத்தினால தான் நாம் முன்னால் பார்க்கக்கூடிய இந்த ஜென்மாவை மட்டும் வச்சுண்டு நமக்கு தெரிந்து அவர் செய்திருக்கிற நற்செயல்களை மட்டும் மனதில் கொண்டு அவர் தீச்செயல்கள் செயல்கள் செய்யவில்லை என்பதை மட்டும் மனதில் கொண்டு ஐயோ அப்படி கஷ்டப்படுகிறாரு என்று புலம்புவதில் அர்த்தமில்லை நமக்கு புரிய வேண்டியது அப்படி உறவினர்கள் வந்து வாய்ப்பது கூட மகனாக வந்து பிறப்பது தந்தையாக வந்து பிறப்பது மகனுக்கு ஒரு கஷ்டம் தந்தை துக்கப்படுவது தந்தைக்கு ஒரு கஷ்டம் மகன் துக்கப்படுவது இது எல்லாமே பாவ புண்ணியங்களுடைய பலன்தான் இது ஒன்றுக்கொன்று ரிலேட்டடாகவும் இருக்கு அதன் காரணமாகத்தான் அந்த குறிப்பிட்ட நபர் என்னுடைய தந்தையாக வந்தார் அவருக்கு நான் மகனாக பிறந்தேன் எனக்கு இவன் மகனாக பிறந்தான் இதெல்லாமே ஒன்றுக்கு ஒன்று ரிலேட்டட் இது நம்மளால் நேரடியாக புரிந்து கொள்ள முடியலன்னா ஒரு உதாரணத்தினால் புரிந்து கொள்ளலாம் இப்போ திருக்குறளில் வள்ளுவர் ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறார் பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யன் தமக்கு இன்னா பிற்பகல் தாமே வரும் இப்போ நாம் இதுக்கு விளக்கம் எப்படி பார்ப்போம் பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின் இன்னைக்கு நான் ஒருத்தனுக்கு ஏதாவது ஒரு தப்பான விஷயத்தை செய்தால் துன்பம் கொடுத்தால் தொந்தரவு கொடுத்தால் அது பிற்பகல் இதே ஜென்மாவில் பின்பகுதியில் இன்றைக்கி நான் அவனுக்கு படுத்தின அந்த கஷ்டம் எனக்கு நாளைக்கு வரும் அடுத்த வருஷம் வரும் இந்த ஜென்மாவில் வரும் இதுக்கு அர்த்தம் பண்ணுவோம் இல்லையா அது மட்டும் அர்த்தம் இல்லை பிறர்க்கின்னா முற்பகல் செய்யும் இந்த முற்பகல் என்பது முன் ஜென்மானு கூட நம்ம அர்த்தம் பண்ணிக்கணும் முன் ஜென்மாவில் பிறர்க்கு இன்னா அடுத்த வாழ்க்கை நான் கஷ்டம் கொடுத்துருந்தால் அந்த கஷ்டம் அது எனக்கு எப்போ திருப்பி தாக்குன்னா அதே ஜென்மாவில் தாக்கணுங்கிற அவசியம் கிடையாது அது எப்போ தாக்கும் அப்படின்னாக்க தமக்கு இன்னா பிற்பகல் தாமே வரும் அடுத்த ஜென்மாவில் வரலாம் மேபி ஈவன் ஆஃப்டர் டூ ஜென்மாஸ் வரும் ஏன்னா பேசிக்காக நீ எதோ ஒப்புக்கணும் அப்படின்னாக்கா ஜென்மாக்கள் பலது உண்டுங்கிறத ஒத்துக்கணும் இல்லை சார் நான் அதெல்லாம் ஒப்புக்க மாட்டேன் பிறவிகளெல்லாம் கிடையாது மனுஷாளுக்கு ஒரு ஜென்மா மட்டும்தான் அப்படின்னா இதெல்லாம் பேச வேண்டிய அவசியமே கிடையாது இது எதையுமே நம்ம யோசிக்க வேண்டிய அவசியமும் கிடையாது அதனால் ஒரு ஜென்மா அப்படின்னு கேட்டால் பல விஷயங்களுக்கு லாஜிக்கலி யூ டோன்ட் ஹேவ் ஆன்சர்ஸ் பகுத்தறிவுக்கு ஏந்த பல பதில்கள் சிந்தனை எதுவுமே நாம் செய்ய முடியாது பகுத்தறிவோடு கூட சிந்திக்க தொடங்கினால் அந்த சிந்தனையின் விளைவாகத்தான் இதெல்லாம் வருது அதனால் இதுதான் உண்மை சத்தியம் அப்படின்னா அவர்கள் யாராவது ஒரு தான் அப்படின்னு சொல்ல முடியுமா சொல்ல முடியாது நான் ஏன் பல ஜென்மாக்கள் உண்டுன்னு சொல்கிறேன் அதுக்கு என்ன காரணம்னா எனக்கே தெரியுத எனக்கு தெரியுது கண் முன்னால் தெரியுது கஷ்டப்படுறது தெரிகிறது ஏன் கஷ்டப்படுகிறார்கள் என்பதும் புரியவில்லை அதனால் ஏதோ ரிலேஷன் இருக்கணும் அப்போ புன் ஜென் முன் ஜென்மான்னு ஒன்று இருக்கணும் தான் இதெல்லாம் இந்த பலன்கள் ஏன் இந்த ஜென்மாவிலேயே வரல அடுத்த ஜென்மாவுக்கு போகுங்கிற இன்னும் கொஞ்சம் ரெண்டு மூணு ஜென்மா கழித்து கூட வருங்கிறாழ இதை புரிஞ்சுக்கிற மாதிரி உதாரணம் ஏதாவது இருக்கா அப்படின்னா நமக்கே தெரிந்திருக்கிற உதாரணம் ஒன்று பெரிவாளுன்னு சொல்லியிருக்கா அது என்னென்னா இப்போ பூமியில் நம்ம கீரை நெல் பனை இதெல்லாம் இந்த விதைகளெல்லாம் விதைக்கிறோன்னு வச்சுப்பான் காய்கறிகள் எதை வேணால் விதைக்கிறோம் வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற தோட்டமாக இருக்கலாம் ஒரு பெரிய தோப்பில் தோட்டத்தில் இருக்கலாம் அங்கெல்லாம் பண்ணுங்கிற போது நமக்கு என்ன புரியணும் அப்படின்னாக்க கீரை அப்படின்னாக்கா இன்றைக்கி விதையை விதைச்சிவிட்டு சில வாரங்களிலேயே அது பலன் கொடுக்கறது விளைஞ்சுடுறது கீரை அறுத்து உடனடியாக நம்ம உணவுக்கு பயன்படுத்தி விடலாம் நெல் அப்படின்னாக்க அது அதை விட கொஞ்சம் லாங்கர் பீரியட் நேற்றுக்கு தான் சார் நெல் விதையும் விதைச்சேன் கீரையும் இப்போ தான் விதைச்சேன் தென்னை மரமும் அன்றைக்கி விதைச்சேன் மூணும் வச்சுப்போம் ஒரு தென்னங்கன்று அன்றைக்கி தான் நட்டுருக்கேன் ஒரு கீரை பாத்தி அன்றைக்கி தான் அந்த கீரை பாத்தியில் விதை போட்டிருக்கேன் அதுபோலவே நெல் எல்லாம் ஒரே நேரத்தில் ஆனால் பலன் எப்போ வரும் கீரைக்கு பலன் எப்போ நெல்லுக்கு பலன் எப்போ தென்னைக்கு பலன் எப்போ தென்னைக்கு பல வருஷம் கழிச்சு இன்னொரு குறைஞ்சது மூணு நாலு வருஷம் ஆகும் நெல்லுக்கு அப்படி இல்லை ஆறு மாதம் நாலு மாதம் மூணு போகங்கிறான் ரெண்டு போகங்கிறான் அந்த மாதிரி நெல்லை போகிறோம் கீரை மற்றதெல்லாம் சின்ன கொத்தமல்லி இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் இது உடனடியாக பூக்கள் எல்லாத்துக்கும் அந்த மாதிரி தான் இந்த மாதிரியெல்லாம் இருக்குது இல்லையா விதைப்பது ஒரே நாளில் ஆனால் பலன் தருவது ஒவ்வொன்றும் அந்தந்த செடிக்கு ஏற்ற இயல்புக்கு தகுந்தபடி தான் கர்மாக்களும் அப்படி தான் கர்மாவெல்லாம் செய்கிற போது இந்த ஜென்மாவில் தான் செய்கிறேன் ஆனால் பலன் இந்த ஜென்மாவிலேயே விளையுமானாக்கா சிலதுக்கு விளையும் சிலதுக்கு விளையாது விளையாதது நான் இந்த ஜென்மாவை எனக்கு முடிய போகிறது ஒரு குறிப்பிட்ட வயசோட அதுக்கப்புறம் தொடருகிற போது எனக்கு ஞாபகமே இல்லை போன ஜென்மாவில் நான் செய்தது நல்வினை தீவினை ரெண்டுமே ஞாபகம் இல்லை எங்கே பிறந்தேங்கிறது ஞாபகம் இல்லை யார் அப்பா அம்மாவை இருந்தாங்கிறது ஞாபகம் இல்லை ஆனால் கலோக்கையில் நம்ம என்னெல்லாம் சொல்கிறோமோ அது எல்லாமே இந்த டீப்பர் தாட்டு இந்த டீப்பர் சிந்தனை இந்த ட்ரெடிஷ்னலாக நமக்கு மனசில் இருக்கிற இந்த சிந்தனை தான் காரணங்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன் நீ தான் அடுத்த ஜென்மாவிலேயும் எனக்கு பொண்டாட்டியாக வரணும் எத்தனை பேர் சொல்கிற அப்படி ஜென்மத்துலேயும் நீ எனக்கு புருஷனாக வந்துடக்கூடாதுன்னு சொல்கிற பொம்பளைங்க எவ்வளோ பேர் இருக்காங்க இந்த ஜென்மாவோட போகிறீங்க உன் வாழ்க்கை நீ ஜென்மத்திலையும் எனக்கு புருஷனை வந்துடக்கூடாதுன்னு அர்த்தம் நான் பல ஜென்மாக்கள் எடுக்க போகிறது உறுதி அந்த பொண்ணு நம்புகிறா ஆனால் இந்த தரம் கஷ்டப்பட்டேன் உங்ககிட்ட உன்னை புருஷனை அடைஞ்சு நிறைய கஷ்டப்பட்டேன் அதனால இன்னொரு தரம் அது வந்துடக்கூடாது அப்படின்னா அவள் உறுதியாக இருக்கா அப்படின்னா அர்த்தம் அவள் ஜென்மம் எடுக்கிறதுலேயும் நம்பிக்கை இருக்குது இதே புருஷன் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது வரக்கூடாதுன்னு வேண்டுதெல்லாம் பண்ணிக்கிறாவ இன்னொருத்தன் என்ன பண்ணுறான் இதே பொண்டாட்டி தான் தனக்கு அமையணும்னு நினைக்கிறான் இதே புருஷன்தான் தான் அமையணும்னு நினைக்கிறான் அதனால் அவள் என்ன சொல்கிறான் ஏழு ஏழு ஜென்மைக்கும் நீங்கள் தான் எனக்கு புருஷனாக இருக்கணும் ஏ பிள்ளைகிட்டையே சொல்கிறானே ஏ நீ தான்டா எனக்கு பிள்ளையாக வரணும் அது மட்டும் இல்லை அந்த பிள்ளையே என்ன சொல்கிறான் அப்பாட்ட அப்பா எனக்கு எது ஜென்மான்னு ஒன்று உண்டுச்சுன்னா அடுத்த ஜென்மான்னு ஒன்று இருந்தால் அவனுக்கே டவுட்டு வேறு இருக்கு அடுத்த ஜென்மா ஒன்று உண்டா இல்லையான்னு ஆனால் ஆனால் அதை நம்புகிறான் பாதி நம்புகிறான் அதனால் அவன் என்ன சொல்கிறான் அடுத்த ஜென்மான்னு ஒன்று இருந்ததுன்னா அப்போ நீ தான் எனக்கு அப்பாவாக வரணுங்கிறான் நீ தான் எனக்கு அம்மாவாக வரணுங்கிறான் அதிலேருந்து என்ன தெரிகிறது இந்த பூர்வ ஜென்ம கொள்கை பல்பிறவிக் கொள்கை ரீபர்த்து தேரி இது நம்முடைய ரத்தத்தில் ஊறி போயிருக்கு பகுத்தறிவுக்கு ஏந்ததாக இருக்கிறது அதனால் நமக்கு இந்த விஷயங்களெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு இப்போ பகவானுக்கும் இந்த கர்ம வினைகளுக்கும் இந்த வினை பயனுக்கும் என்ன சம்பந்தம்னு பார்க்கணும் இப்போ சாதாரணமாக என்னை ஏன் இழையாக படைச்சிட்டேன் பகவான் எப்படின்னு எவ்வளோ தூரம் சொல்கிறோமா இல்லையா ஏதாவது ஒரு கஷ்டம் வந்தால் உடனடியாகவே நாம் எல்லோரும் புலம்புறது என்ன ஏன் பகவான் எனக்கு மட்டும் இந்த கஷ்டம் எனக்கு ஏன் இந்த கஷ்டத்தை கொடுத்த அப்படின்னு சொல்லிவிட்டோ அந்த இறைவன் நமக்கு கஷ்டத்தை கொடுத்ததாகவே நாம் சொல்லுகிறோம் அப்படின்னா என்ன அர்த்தம் யாரோ ஒருத்தன் பணக்காரனாக பிறந்ததுக்கு இந்த கடவுள் தான் காரணம் யாரோ ஒருத்தன் ஏழையாக நான் இருக்கிறதுக்கும் காரணம் இந்த கடவுள் தான் எனக்கு வர துன்பங்களுக்கும் இந்த கடவுள் தான் காரணம் ஆனால் இதே நேரத்தில் எனக்கு நல்லது வந்ததுன்னு வச்சுப்பான் ரொம்ப ரேராக தான் யாராவது சொல்வாள் பகவானே எனக்கு இந்த மாதிரியான நல்ல வாழ்க்கையை நீ அமைச்சு கொடுத்திய ரொம்ப சந்தோஷம் அது சொல்லக்கூடியவர் இருக்காங்க எல்லாரும் சொல்ல மாட்டா ஆனால் கஷ்டம் வந்துடுத்துன்னா எல்லாருமே சொல்வார்கள் தெய்வம் இருக்குன்னு நம்புறவன் தெய்வம் இல்லைன்னு நினைக்கிறவன் எல்லாருமே அந்த நேரத்தில் என்ன சொல்லுவான் கடவுள்னு ஒன்று இருந்துச்சுன்னா ஏண்டா இந்த கஷ்டமெல்லாம் வருது அப்படின்னு அவன் சொல்லிப்பான் ஐயோ கடவுளே எனக்கே இந்த துன்பத்தை கொடுத்தாய் அப்படின்னு இவன் சொல்லிப்பான் அதனால் இந்த கடவுள் மேலே நாம் இந்த பழியெல்லாம் போடுகிறோம் அல்லவன் அந்த கடவுளுக்கும் இந்த கர்மாவுக்கும் என்னுடைய ஜென்மாவுக்கும் இந்த வினைப்பயனுக்கும் சம்மந்தம் இருக்கா என்ன சம்மந்தம் பார்ப்போம்